வெல்கம் டு அறிவுக்கண் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்முடைய சேனலில் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னென்னா, எப்போதுமே நின்று கொண்டு சிறுநீர் கழிக்கும் ஆண்களால் மனைவியை திருப்திப்படுத்த முடியாது. ஏன், இதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ தொடர்ந்து இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் பார்த்துட்டு இருக்க வீடியோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் அப்படின்னு வந்து ரெட் கலர் ஒரு பட்டன் இருக்கும். ஸோ அந்த ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ண உடனே ஒரு பெல் சிம்பிள் கிரியேட் ஆகும். ஸோ அந்த பெல் சிம்பிளையும் சேர்த்து கிளிக் பண்ணுங்கள். பொதுவாக ஒரு ஆண், அதாவது கணவன் வந்து தன்னுடைய மனைவியை வந்து திருப்திப்படுத்துகிறோன்னா மூணு விஷயங்கள் கண்டிப்பாக இருக்கணும். ஒன்று, அவனுக்கு எந்த விதமான உடல் வலி, முதுகு வலி இதெல்லாம் வரவே கூடாது. ரெண்டாவது, அவனுக்கு தினமும் வந்து விந்தணுக்கள் வந்து உற்பத்தி ஆகணும். அது மட்டும் இல்லை, அவனால் நீண்ட நீரை வந்து உடலுறு கொள்ளணும். மூணாவது, விந்தணுக்கள் வந்து சீக்கிரமாக வந்து வெளியேறக்கூடாது. அதிக நேரம் வந்து நீண்ட நேரம் வந்து வெளியேறாமல் இருக்கணும். ஸோ இந்த மூணு காரணமும் ஒரு ஆண்மகன் வந்து ஆண்கிட்ட இருந்துச்சுன்னா அவனால் நீண்ட நேரம் உடலூர் கொள்ள முடியும், மனைவியையும் திருப்திப்படுத்த முடியும். ஆனால் இந்த மாதிரி தினமும் எப்போதுமே வந்து நின்று கொண்டே சிறுநீர் கழித்தால் அந்த ஆணுக்கு இந்த மூணு விஷயமும் நிற்காமல் போயிடும். நாள்பட அவனுக்கு இந்த மூணு விஷயமும் கம்மியாகிட்டே வரும். அது ஏன் நடக்குது, இதை தான் நம்ம இப்போ அறிவியல் பூர்வமாக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ முதல்ல நம்ம பார்க்க போகிறது, விந்தணுக்கள் சீக்கிரம் வெளியேறுவதும் விந்தணுக்களுடைய உற்பத்தி நாள்பட கம்மியாகிறதுக்கும் என்ன காரணம், அதை பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு காரணம் என்னென்னா, இப்போது ஒரு ஆண்மகன் வந்து நின்றுக்கிட்டே வந்து சிறுநீர் கழிக்கும்போது அவனுடைய சிறுநீர் பையில் இருக்கக்கூடிய மொத்த சிறுநீரகம் வந்து சிறுநீரும் வந்து வெளியே ஏறாது. பாதி தான் வெளியேறும், பாதி வந்து நின்றும். எதுக்கு, என்ன காரணம்னா, ஒரு ஆண்மகன் வந்து உட்கார்ந்து சிறுநீர் கழிக்கும்போது அவன் உடம்பானது இயற்கையாகவே வந்து ஒரு ஃபோர்ஸை வந்து உற்பத்தி பண்ணும். அந்த ஃபோர்ஸ் ஆனது என்ன பண்ணுன்னா, சிறுநீர் பையில் இருக்கக்கூடிய மொத்த சிறுநீரகத்தையும் வந்து அந்த ஃபோர்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக வெளியே ஏற்றிடும். அதாவது சிறுநீர் பை வந்து கம்ப்ளீட்டாக எம்டி ஆயிரும். இப்படி நின்றுக்கிட்டே வந்து சிறுநீர் கழிக்கும் போது அவனால் முழுமையாக வந்து அவன் உடம்பில் இருக்கக்கூடிய சிறுநீரை வந்து வெளியேற்ற முடியாது. அந்த சிறுநீரானது உடம்புலேயே சில தங்கிக்கொள்ளும். இப்படி சிறுநீர் வந்து உடம்புலேயே தங்கிச்சுன்னா அவனுக்கு லோவர் யூரினரி இன்ஃபெக்ஷன் ட்ராக் இன்ஃபெக்ஷன் அது வந்து ஏற்படும். இப்படி லோவர் இன் யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் ஏற்பட்டுச்சுன்னா இந்த இன்ஃபெக்ஷன் வந்து ப்ரோஸ்டேட் கிளாண்டை வந்து பாதிக்கும். ப்ரோஸ்டேட் கிளாண்ட் வந்து என்னென்னா, ப்ரோஸ்டேட் கிளாண்டை தான் ஆணுடைய செக்ஸ் ஹார்மோன்ஸ் வந்து உற்பத்தி பண்ணும். அந்த செக்ஸ் ஹார்மோன்ஸ் உற்பத்தி பண்ணுறது மட்டும் இல்லை, விந்தணுக்களை உற்பத்தி பண்ணுறதும், இந்த மாதிரி ஆண்களுடைய வளர்ச்சிக்கு தேவையான அத்தனை போர்ஷனுக்கும் ஒரு ஹார்மோன்ஸ் வந்து உற்பத்தி செய்யக்கூடிய இந்த சுரப்பி வந்து சரியாக வர வேலை செய்ய ஆகாது. இப்படி அந்த ப்ரோஸ்டேட் கிளாண்ட் வந்து சரியாக வேலை செய்யாமல் போச்சுன்னா ஆண்களுக்கு ஆண்மை குறைபாடு, விந்தணுக்கள் சீக்கிரம் வெளியேறுவது, விந்தணுக்கள் வந்து நாள்பட உற்பத்தி ஆகாமல் இருக்கிறது, இந்த மாதிரியான பாதிப்புகள் எல்லாமே வந்து ஒரு ஆண்மகன் நின்றுக்கிட்டே சிறுநீர் கழிக்கும் போது ஏற்படக்கூடிய இந்த லோவர் யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் மூலமாக இந்த மாதிரியான பாதிப்புகள்லாம் ஆண்களுக்கு ஏற்படுது. இரண்டாவது, ஒரு ஆண் வந்து மனைவியை திருப்தி பண்ணணும்னா அவனுக்கு உடல் வலியோ முதுகு வலியோ இருக்கக்கூடாது. முதுகில் இருக்கக்கூடிய பெல்விஸ் மசில்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஸோ அந்த பெல்விஸ் மசில்ஸ் எக்ஸசைஸ் வந்து எந்த ஆண்மகன் வந்து அதிகமாக செஞ்சு அவனுடைய பெல்விஸ் மசில்ஸை வந்து நல்லா பலப்படுத்தி வச்சுருக்கானோ அந்த ஆணாங்களை தான் வந்து பார்த்திங்கன்னா நீண்ட நேரம் வந்து செக்ஸ் ஸ்டாமினாவோட உடல் வலிமையோட வந்து ஒரு பெண்ணோட வந்து உறவில் ஈடுபட முடியும். இந்த மாதிரி நின்றுக்கிட்டே வந்து சிறுநீர் கழிக்கக்கூடிய ஆண்கள் இந்த மாதிரி சிறுநீர் கழிக்கும் போது அந்த பெல்விஸ் மசில்ஸும் ஸ்பைனல் கார்ட்ஸும் வந்து பாதிப்புக்கு உள்ளாகுமா, அதால் அந்த ஃபோர்ஸை வந்து ஜென்ரேட் பண்ண முடியாமல் போகிறதால இந்த மாதிரியான மசில்ஸ் வந்து அந்த வேலையை செய்யுமா, அப்படி செய்யும் போதுனால இந்த மசில்ஸுடைய பாதிப்புகள் ஏற்படும், ஸ்பைனல் கார்ட்ஸ் ஏற்படும். இதனால் ஆண்களுக்கு முதுகு வலி, பெல்விஸ் மசில்ஸ் வீக்காகிறது, இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் ஏற்படும். இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் ஒரு ஆண்களுக்கு ஏற்பட்டுச்சுன்னா அவனால் கண்டிப்பாக வந்து அதிக நேரம் மனைவியோட வந்து சந்தோஷமாக இருக்க முடியாது. ஸோ இந்த ப்ராப்ளத்தால் தான் மனைவியை வந்து ஆண்மகனால் திருப்திப்படுத்த முடியாது. ஸோ இப்போ நீங்கள் அறிவியல் பூர்வமாக இந்த வீடியோ பார்க்குறது மூலமாக தெரிஞ்சுப்பீங்க, நின்றுக்கிட்டே வந்து சிறுநீர் கழிக்கிறது மூலமாக எந்த அளவுக்கு ஆண்களை வந்து பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கிறது. ஸோ மேலும் இது போல் ஹெல்த் சம்மந்தமான விஷயங்கள்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் நான் சொல்லக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து பொய்ன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி கூட பார்த்து நீங்கள் உங்களுடைய அறிவை மேலும் வளர்த்துக்கோங்க. ஸோ இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஹெல்த் சம்மந்தமான வேறு ஏதேனும் டவுட் இருந்துச்சுன்னா அதையும் கமெண்ட் பண்ணுங்கள், அதுக்கு நான் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ.